வணக்கம் ஃப்ரெண்ட், இன்னைக்கு டேட்டு மந்த் இயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இயருக்கு ஷார்ட்டாக ஒய் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். மந்த்துக்கு வந்து இயர் மந்த், இயருக்கு ஒய்யாகவும் மந்த்துக்கு ஷார்ட்டாக எம், இயர் மந்த் ஷார்ட் அது. ஓகேங்களா? அடுத்த டேஸ், டேஸ்க்கு வந்து எம் டி, மந்த் டேட், இதுதான் ஷார்ட். சரிங்களா? இப்போ நம்ம ஃபார்முலாஸ் போகிறோம். இப்போ வந்து நமக்கு ஏ கண்டுபிடிக்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட் வேணும், எண்ட் டேட் வேணும். இப்போ ஏ காலத்தில் இருக்க ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட் இருந்தால் தான் நம்ம இயர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார்முலா போகலாம். இயர் மட்டும் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கும். ஈக்குவல் டு டேட்டட் இஃப், டிஏ டிஇ டி ஈஃப்னு போட்டுங்க, ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ வந்து ஏ காலத்தில் இருக்க ஸ்டார்ட் டேட், அதாவது ஏ எயிட்டில் இருக்க ஸ்டார்ட் டேட், ஏ எயிட் டைப் பண்ணிக்கோங்க. அல்லது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலத்தை கிளிக் பண்ணுங்க, ஏ எயிட். ஓகேமா? அடுத்தது எண்ட் டேட் பி எயிட், பி எயிட் டைப் பண்ணிக்கலாம் அல்லது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கலாம், பி எயிட். ஓகேங்களா? இப்போ ஒரு கமா. இப்போ நமக்கு வந்து இயர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு டபுள் கோட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒய், ஒயின்னு போட்டுக்கிட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்து இப்போ ஒரு அன் சிம்பிள் போட்டுங்க. அன் சிம்பிள் போட்டுட்டு ஒரு டபுள் கோட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு ஸ்பேஸ் விடுங்க. இப்போ நான் எத்தனாவது இயர் நம்ம கண்டுபிடிங்க தெரியணுங்கிறதுக்காக இந்த வேர்ட்ஸ் இப்போ நம்ம டைப் பண்ணுவோம். இயர்ஸ், ஒய்இஏஆர்எஸ், இயர்ஸ். இப்போ இதோட முடியுது அப்படின்னா டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ட்ரு தட்டினீங்கன்னா இயர் வந்துடும், செவன் இயர். அதாவது இந்த ஸ்டார்ட் டேட்லேருந்து இந்த ஸ்டார்ட் டேட் வரைக்கும் மொத்தம் வருஷம் அப்படின்னா செவன் இயர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது மந்த்தும் டேட்ஸும் கண்டுபிடிக்கலாம். இதே ஃபார்முலா தான் பார்க்கலாங்களா? இப்போ அதே ஃபார்முலா, இப்போ பாருங்கள், எகைன் இதே ஃபார்முலா கூட காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு மந்த் டேட்டுக்கு, இப்போ வந்து நமக்கு இப்போ மந்த் டேட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலாவில் வந்து இதே ஃபார்முலாவில் போட்டுட்டு இந்த ஒய்க்கு பதிலாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மந்த்துக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒய்எம், இயர் மந்த். ஸோ ஒய்எம் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இயர்க்கு இந்த இடத்துக்கு பதிலாக நமக்கு டிஸ்பிளேல தெரியறதுக்காக மந்த்னு போட்டுக்கணும், மந்த். இப்போ நம்ம மந்த் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் டேட்டு வேணும். டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது, இதை டெலிட் பண்ணிக்கிறோம், ஒரு கமா போட்டுக்கணும், கண்டினியூ பண்ணுறோம் டேட்டை கண்டுபிடிக்கிறது. எகைன் திருப்பி வந்து நம்ம இதே ஃபார்மில் தான் போடணும். அதுக்கு முன்னாடி அன் சிம்பிளாக டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கணும், டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணி அன் சிம்பிள் போட்டுக்கணும். போட்டுட்டு எகைன் இதே ஃபார்முலா தான், டேட் அடி இதே காலத்தில் இருக்க அதே தான் இப்போ காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கணும். இப்போ வந்து டேட் அடி இங்கே இயர் மந்த்துக்கு பதிலாக இப்போ என்ன டேட்டுக்கு சொல்லியிருந்தேன், எம்டி, மந்த் டேட். ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்பிளேல நமக்கு தெரியறதுக்காக வந்து டேஸ் மாற்றிக்கணும், டிஏ ஒய்எஸ் டேஸ்னு போட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இதோட டபுள் கோட்டை ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ட்ரு தட்டுங்க. இப்போ பாருங்க, ஃபைவ் மந்த் நைன் டேஸ் வந்துச்சுங்களா? ஈஸியாக இருக்குல்ல? இப்போ ஒரே காலத்தில் நமக்கு டேட்டு மந்த் இயர் ஒரே இதில் வரணும், அது எப்படின்னு பார்த்துங்க. இப்போ வந்து அதே ஃபார்முலா தான், எகைன் மேலே இருக்க இயர் ஃபார்முலாவை திருப்பி காட் பண்ணி போட்டுக்கலாம், அதே தான். அல்லது திருப்பி டைப் பண்ணி காட்ட முடியாது. ஈக்குவல் டு டேட்டு இயர் ஓப்பன் ப்ராக்கெட், இந்த இடத்துல வந்து ஏ எயிட்டீன் இருக்கு, ஏ எயிட்டீன் நம்ம பி எயிட்டீன் நம்ம. இப்போ இயர் கண்டுபிடிக்கும் ஃபஸ்ட்டு, இயர்க்கு ஒய் க்ளோஸ் ப்ராக்கெட், இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அன் சிம்பிள், ஒரு டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் நமக்கு டிஸ்பிளேல நேம் தெரியறதுக்காக இயர்ஸ், இயர்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இது இந்த இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ டபுள் கோட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது, கமா போட்டுக்கணும். கமா எகைன் இதே ஃபார்முலா தான், முதல் போட்ட மாதிரி இதே ஃபார்முலாவை இங்கே போட்டுங்க. இப்போ டேட்டா லீஃப்க்கு முன்னாடி இந்த இடத்துல அன் சிம்பிளை ஸ்டார்ட் பண்ணிக்கணும், அன் சிம்பிளை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். டபுள் கோட் போட்டு அன் சிம்பிளை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இயருக்கு பதிலாக முதல்ல ஏற்கனவே போட்டிருந்த மாதிரி இந்த இடத்துல இயர் போட்டாச்சு, இப்போ வந்து மந்த் கண்டுபிடிக்கணும். இப்போ மந்த்துக்கு ஒய் எம்,
இயர் மந்த், இந்த இடத்துல மந்த் மந்த்னு போட்டுங்க. அடுத்தது கண்டினியூ பண்ணுறோம், மந்த்துக்கு அப்புறம் டேட் கண்டுபிடிக்கிறோம். ஆமாம், அதே ஃபார்முலா டேட்டுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இந்த அண்ட் சிம்பிள் டபுள் போட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபார்முலாவில் பார்க்கலாம்.